ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் யாராச்சும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிஐஒய் ஹேர் ஸ்ட்ரைட்னிங், அதாவது பெர்மனெண்ட்டாக டிஐஒயில் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுற வீடியோவை வந்து நம்ம ஒரு வைரலான வீடியோ எடுத்து தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் உண்மையாலுமே நடக்குதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கர்லாக இருக்கிற ஹேரை வந்து நம்ம வந்து எப்படி பெர்மனெண்ட்டாக ஸ்ட்ரைட்னிங் பண்ண முடியுமான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டே வந்து நமக்கு வந்து ஆஸ்பிரின் தான். நீங்கள் எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஆஸ்பிரின் டேப்லெட்னு. இதில் வந்து நான் 10 tablets கிட்ட எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா பவுடர் ஃபார்மில் வந்து மாற்றிடுங்க. இந்த மாதிரி நல்லா இதை பவுடர் ஆக்குனதுக்கப்புறம் இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா நம்ம விட்டமின் இ கேப்சூல் தான் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து எல்லோ கலர் கேப்சூல். நம்ம பொதுவாக வந்து க்ரீன் கலர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எல்லோ கலர் ஆட் பண்ணால் தான் வந்து அது பெர்மனெண்ட்டாக இருக்கணும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் எல்லோ கலர் தான் வாங்கி ஆட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 6 capsules கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கட் பண்ணி அதில் உள்ள இருக்க நம்ம லிக்விட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை வந்து அந்த ஆஸ்பிரின் பவுடரில் வந்து நீங்கள் லிக்விடை கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அவங்க வந்து எல்லோ கேப்சூல் தான் வந்து கம்பல்சரி ஆட் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து நமக்கு பெர்மனெண்ட்டாக வந்து ஸ்ட்ரைட்னிங் வந்து நிற்கும்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம வந்து எல்லோ ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா நம்ம வந்து அன்சால்ட்டட் பட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட ஹேரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி பட்டர் எடுத்துக்கோங்க. இவங்க ஹேருக்கு 3 spoons அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் 3 spoons அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிறேன். உங்கள் ஹேர்க்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆஸ்பிரின் டேப்லெட் நம்ம போட்டிருக்கிறதுனால எல்லா பக்கமும் அது நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்ட் ஆகிற மாதிரி பண்ணிடாதீங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேரில் இருக்க சிக்கை ஃபுல்லாக எடுத்துருங்க. டேங்கிள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ஹேரை ஃபுல்லாக பார்ட்டிஷன் பண்ணணும். நம்ம வந்து குட்டி குட்டி செக்மெண்ட்டாக எடுத்து தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஒரு பார்லரில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் எப்படி அப்ளை பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் அப்ளை பண்ண போகிறோம். நல்லா குட்டி குட்டி செக்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கீழே இருக்க போர்ஷன் மட்டும் எடுத்து அங்கே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நான் அதுலேயுமே ஒரு குட்டி பார்ட் எடுத்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த இடத்துலேருந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட 2 fingers எடுத்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ணுற மாதிரி, ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஹேர் வந்து கொஞ்சமாக ஸ்ட்ரைட்டன் ஆன மாதிரி இருக்கும் அந்த ப்ராசஸ்லேயே. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் தான், வேலை அதிகமாக இழுக்குது. ஸோ உங்கள் ஹேர் ஃபுல்லாக நீங்கள் சின்ன சின்ன செக்மெண்ட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். ஸோ இது ரொம்ப லென்த்தி ப்ராசஸ் தான், ரொம்ப பொறுமையாக பண்ணணும். நம்ம ஒரு இடத்துல விட்டாலுமே வந்து ஹேர் அந்த மாதிரியே மாறிடும், நார்மலாக இருந்த ஹேர் மாதிரியே ஆகிடும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் ஒரு இடம் கூட விடாமல் ஹேர் ஃபுல்லாக வந்து ஒரு சின்ன சின்ன பார்ட்டிஷனாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ரூட்லேருந்து அப்ளை பண்ணணும். ரூட்லேருந்து எண்டு வரையும் அப்ளை பண்ணணுமா, அப்படி இல்லைனா நம்ம எந்த இடத்துல விடுறோமோ அந்த இடம் மட்டும் நம்ம நேச்சுரல் ஹேர் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குமா, மற்ற இடம்லாம் ஸ்ட்ரைட்னிங் ஆன மாதிரி ஆகிடும்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம ரூட்லேருந்து எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எவ்வளோ இந்த குட்டி செக்மெண்ட்டுக்கே இது எவ்வளோ நேரம் ஆகுச்சு அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து இதுக்கப்புறம் தான் வந்து 2 hours அளவுக்கு இது வந்து ஊறணும் நம்ம தலையிலே. அதனால 2 hours வந்து நல்லா தலையில் ஊற வச்சுட்டு அப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஹேரை ஃபுல்லாக வந்து மறுபடியும் சிக்கு இருந்தால் அதை எடுத்துட்டு மேக்ஸிமம் இருக்காது. இந்த 2 hours வந்து ஹேரை வந்து கட்டவே கூடாது, நம்ம டை பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கணும். இப்போ 2 hours கழித்து நான் என்ன பண்ணுறேன்னா ஹேரை வந்து அதே மாதிரி பார்ட்டிஷன் எடுக்கிறேன் திரும்பவும். ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த வீடியோவில். ஏன்னா நம்ம 2 hoursக்கு முன்னாடி அவ்வளோ ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் 2 hours கழித்து மறுபடியும் அவ்வளோ ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதில் ஈஸி மெத்தடே இல்லை. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்னரை வச்சு நம்ம ஹேர் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும். ஸோ 2 hoursக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட்டாக எடுத்து ஹேரை ஃபுல்லாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும், மிஷின் வச்சு பண்ணணும். ஸோ இதில் மிஷின் இருக்கவங்க மட்டும்தான் பண்ண முடியும் வேறு.
ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குட்டி குட்டி செக்மெண்ட்டாக ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நான் எடுத்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன். அப்படி பண்ணலன்னா வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சின்ன சின்ன செக்மெண்ட்டாக எடுத்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன். ஹேர் ஃபுல்லாக நான் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணி முடித்தேன். கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆச்சு. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஹேர் இப்படி தான் இருக்குது. முன்னே பார்த்ததுக்கும் இப்போ பார்த்துருக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும், நல்லா ஸ்ட்ரைட்னிங் ஆயிருக்கு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, உங்கள் அந்த ஹேரை பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா லென்த்தியாகவும் தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து முன்ன மிக்ஸ் பண்ணி வச்ச க்ரீம் மீதி இருந்தால் தடவுங்க, இல்லைனா மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அந்த க்ரீமை. இதை வந்து மறுபடியும் வந்து ஒரு 1/2 hour கிட்ட அளவுக்கு ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க ஹேரை அப்ளை பண்ணிவிட்டு 1/2 hour அப்புறம் ஊற வச்சுட்டு அவங்க வாஷ் பண்ணிட்டு வந்தாங்க, ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு ஒரே மாதிரி இருக்குதுன்னு தான் தோணும். எஸ் அப்படியே தான் இருந்துச்சு. ஹேரில் கொஞ்சம் கூட ஸ்ட்ரைட்னிங்லாம் ஆகலை. அந்த ஃப்ரிசினஸ் வேணால் குறைஞ்சிருந்துச்சு அந்த பட்டர் போட்டதுனாலன்னு நினைக்கிறேன். ஹேரில் இருக்க ஃப்ரிசினஸ் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ நம்ம ஹேரோட வால்யூம் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் எப்படி குறையுமோ, அடக்க முடியுமோ, நம்ம கேர்லி ஹேர்ஸை கொஞ்சம் அடக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகியிருக்கு. மற்றபடி இது எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட ஸ்ட்ரைட்னிங் ஆகலை. அவங்க சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக இது ஸ்ட்ரைட்னிங் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இது ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமே பார்த்தா கூட இது ஸ்ட்ரைட்னிங்கே ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன மாதிரி எந்த கண்டிஷ்னர்ஸ் யூஸ் பண்ணலை, ப்ரொஃபஷ்னல் ஷாம்பூஸ் தான் யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் ஷாம்பு தான் யூஸ் பண்ணோம். அப்பயுமே பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரைட்னிங் ஆகலை. ஸோ இது ஒரு 4 to 5 hours ஆஃப் ப்ராசஸ் வந்து நமக்கு சுத்தமாக என்டையராக வந்து வேஸ்ட்டு தான். கொஞ்சம் கூட நமக்கு ஸ்ட்ரைட்னிங்கே ஆகலை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஃப்ரிசினஸ் போகிறதுக்கும் ஹேர் ஸ்மூத்னிங்காகவாக நம்ம வந்து ஒரு 5 hours கிட்ட வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரிசினஸ் போகிறதுக்கும் ஹேர் ஸ்மூத்னிங்க்கும் நம்ம வந்து நார்மலாக ஆலோவேரா அந்த மாதிரி போட்டாலே நமக்கு ஹேரில் ஃப்ரிசினஸும் அண்ட் சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ப்ராசஸ் என்டையர் ஒரு 5 to 6 hours ஆஃப் ப்ராசஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் கூட ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஆகலை. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து ட்ரை பண்ணுங்கள். நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு யோசித்து பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் டைம் அண்ட் எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணிக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ கிளியராக காட்டுறதுக்காக பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அண்ட் ப்ராசஸில் இருக்கிறப்போ இருக்க பிக்சர்ஸ்லாம் வந்து நான் காட்டியிருக்கிற வீடியோஸில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஆன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் பிரியா. டேக் கேர், பாய்.